students NCERT syllabus 8th standard la cubes and cube roots lesson paakaporom. Okay, first square and square lesson square roots lesson paathom. First square indradhu vandu idhu maari potom. Okay va, adhaavadhu square square area of the square vandu side vandu a so a into a equal to a square appdina inda adhaavadhu or number nudaiya power पावर पत्ती स्क्वायर नंबर पवर वो थ्री आ मार्चना अभी ए क्यूब रू डी ओकेवा टू डी वो पेपर और स्लेड अदारे ओकेवा क्यूब क्यूब थ्री डी एल बी हच ओकेवा क्यूब एल बी हच ओकेवा एल बी हच 3D shape ல வந்திருது 3D shape ஓகே இந்த கியூபனுடைய வால்யூம் அதாவது கியூபனுடைய வால்யூம் சொல்றப்ப a into a a cube இத பேஸ் பண்ணி தான் இந்த கியூப் ரூட்ஸ் இருக்கு ஓகே இது இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு நம்பரோட கியூப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கறணும் ஓகே இப்போ கியூப்ன்றது வந்து என்னது ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்றது ஸ்கொயர்ன்றது வந்து 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்றது கியூப்ன்றது வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்றது ஓகே இப்போ கியூப்ன்றது என்ன சொன்னா ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்றது அது 1 into 1 into 1 1 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 இது மாதிரி பண்றது சோ நம்ம இது சிம்பிளா என்ன எழுதிக்கலாம் 1 cube equal to 1 2 cube equal to 8, 3 cube equal to 27, 4 cube equal to 64, 5 cube equal to 125, 6 cube equal to 216, 7 cube equal to 343, 8 cube equal to 512, 9 cube equal to என்ன வரும் 729 10 क्यूब इक्वल टू 1 cube equal to 1, 3 cube equal to 27, 5 cube equal to 125. So odd number अड़िया cube वंदु, odd number ले मुड़ी इदु. First point मुड़ुचा, इप्पो second, even number अड़िया cube, even number ले मुड़ी इदु. Okay, अड़ुत्त पारेंगे, single digit, इद अल्लामे single digit, 9 वरिक्यों, single digit number. Single digit उड़िया number वंदु, cube root वंदु, और सिंगल डिजिटा अमेला टू डिजिटा थ्री डिजिटा सिंगल डिजिट क्यूब क्यूब रूट डिजिट मुड़ी वन अल्लद टू अल्लद अप टू थ्री डिजिट वरिक्यों ओके इप्पो एक्साम्पल्स नम्म इंगे इरुक्कु 1 वंदु 1 ल इरुक्कु इदु रेंडुम सिंगल डिजिट इदु एल्लामे 2 इदु रेंडुम 2 डिजिट इदु इंगे 9 वरैक्कुम 3 डिजिट ल इरुक्कु इप्पो 2 डिजिट ल पाप्पोम 2 डिजिट ल சின்ன நம்பர் 10 ஓகே வா இப்போ இங்க பாத்துக்கோங்க இங்க 2 டிஜிட் போடுங்க 2 டிஜிட் கியூப் ரூட் வந்து எத்தனை டிஜிட் ல வருது அப்படினு பாப்போம் 1 2 3 4 ஓகே வா 4 டிஜிட் 2 டிஜிட் 2 अप टू ये दो वरीके वरो इन्दर दे टू डिजिट है सिक्स डिजिट वरीके वरो ओके वाम सिक्स डिजिट नंबर वरीके नामल के कैड क्यों निंगे वंदे इप्पो वेरी नंबर है ना दे 99 क्यूब इक्वल टू 970299 ओके वाम इप्पो सिक्स डिजिट देर का ना दे टू डिजिट नंबर वंदे क्यूब रूट पढ़ना ना 4 digit लंदे 6 digit वरिक्यों वर्रदिक्क वाइपर रुके ओके इप्पो 3 digit एड़पूं 3 digit cube root वंदे 7 digit लंदे 9 digits वरिक्यों इरुकों नम्हा examples पापोमा इप्पो 100 100 cube वंदे एन्न वरों 2 ओके 1 2 3 4 5 6 7 7 digit लंदे 9 digit ना परंग 999 இங்கே போடுறேன்
triple nine cube என்ன வரும் 99700299 triple 9 1 2 3 4 5 6 7 8 9 so triple 9 உடைய cube வந்து 9 digit வரைக்கும் வரும் இத வந்து நீங்க நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்லேயும் இந்த டிஜிட்லாம் எண்ணுவோம் 1 2 3 4 5 6 6னா அதாவது ஈவன் நம்பர்னா n பை 2 ஆட் நம்பர்னா n பிளஸ் 1 பை 2 அப்படின்னு n பிளஸ் 1 பை 2 ஃபார்முலாவில் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸில் பார்த்தோம் பட் கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸில் இது மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இல்லை அதாவது ஒவ்வொரு நம்பரையும் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறப்ப ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட்டாக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம 3 டிஜிட் பிரிக்கிறப்ப இது மினிமம் வந்து 4 ஸோ அதிகமாக வந்து இது எத்தனை வரும் 2 டிஜிட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஒரு 3 இருக்குது ஸோ இந்த பக்கமும் ஒரு 3 ஸோ ரெண்டு செட் ஆஃப் தி 3 இருக்கணும் அப்போ தான் அது வந்து 2 டிஜிட் கியூபாக இருக்கணும் ஸோ ரெண்டு செட் வரணும்னா 3 3 வந்து 6 இதே 3 நம்பர் வந்துன்னா 3 செட்ஸ் வேணும் ஸோ நம்மளுக்கு 9 டிஜிட்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இவ்வளோ நேரம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை பற்றி பார்த்தோம் ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி கியூப் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் ஓகேவா இப்போ பாருங்களேன் 11 கியூப் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 1 3 3 1 கொடுத்துருக்காங்க இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட்லேருந்து 3 நம்பர்ஸாக நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிறணும் ஸோ இது 3 டிஜிட் இங்கே சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது ஓகே இப்போ யூனிட் டிஜிட்டை பாருங்கள் யூனிட் டிஜிட் வந்து 1 1 வந்து 1 தான் இருக்குது ஸோ 1 இப்போ இதில் வந்து 1 இருக்குது ஸோ இதையும் 1 எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி 98 கியூபை பாருங்கள் அதாவது 9 4 1 1 9 2 அதாவது இது எப்படி கிடைச்சிச்சு நம்ம திரும்ப ஒரு இடம் ப்ரூஃப் பண்ணுவோம் அதாவது இது ஒரு குரூப் இது ஒரு குரூப் இப்போ 2 வந்து யூனிட் டிஜிட்டில் முடிந்தால் 2 வந்து யூனிட் டிஜிட்டில் முடிஞ்சுன்னா நம்மளுடைய நம்பர் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா 8 ஓகேவா 2 வந்து 8 வரும் 8 வந்து 2 வரும் அதே மாதிரி 3 7 வரும் 7 வந்து 3 வரும் மற்றது எல்லாமே அதுக்கு அது அந்த நம்பரே வரும் ஓகே அதாவது 4 யூனிட் டிஜிட் 5 யூனிட் டிஜிட் 6 தான் யூனிட் டிஜிட் 9 தான் யூனிட் டிஜிட் 0 தான் யூனிட் டிஜிட் பட் இந்த 2 அண்ட் 3 அண்ட் 7 அண்ட் 8 மட்டும் கொஞ்சம் மாறி வருது 2 வந்து 8 8 வந்து 2 வரும் 3 வந்து 7 7 வந்து 3 வரும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூனிட் டிஜிட்டை பற்றி ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே இப்போ யூனிட் டிஜிட் வந்து நம்மளுக்கு 2 இருக்குது ஸோ இங்கே வந்து 8 ஸோ லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 8 தான் இருக்கும் ஓகே இப்போ 941 வந்து எதுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக 9 கியூப்ன்றது வந்து 729லேருந்து 1000க்குள்ள இருக்கு ஸோ இதுக்குள்ள தான் அதாவது இது வந்து 9 கியூபாக தான் இருக்கும் அதாவது 9 to 10 இருக்கு ஸோ சின்ன நம்பர் எது 9 ஸோ 9 ஓகேவா இங்கே வர வேண்டிய நம்பர் வந்து 9 ஸோ 98னுடைய கியூப் ரூட் தான் இந்த நம்பர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஓகே இதை வந்து இன்னும் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸில் பார்க்குறப்ப இன்னும் எக்ஸ்பிளைனாக பார்ப்போம் இப்போ ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தானே ஓகே அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா கியூப் ரூட்டை வந்து அதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணோம்னா ஒரு நம்பரை வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து கியூப் ரூட்டாக மாற்றலாம் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சம்மில் கேட்குறாங்க அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு 392 எடுப்போம் இதில் முக்கியமாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து கியூப் ரூட்டே கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ இது 2 டேபிளில் பாருங்கள் 1 டைம் 19 ஆயிரும் ஸோ 2 டேபிளில் வந்து 9 டைம் அதாவது 18 வரும் ஸோ இது 1 ரிமைண்ட் வரும் 6 ஸோ 12 6 டைம் வரும் ஓகே 2 டேபிளில் 8 9 டைம் 8 டைம் ஓகே திரும்பவும் 2 டேபிளில் 4 டைம் 9 டைம் ஸோ 7 டைம் 7 டைம் ஓகே இப்போ ட்ரிப்ளெட்ஸ் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு இப்போ இதுக்கு வந்து ட்ரிப்ளெட் கிடைக்கல ஸோ இது இந்த நம்பரை வந்து 7 மல்டிபிள் பண்ணால் அதாவது 392 வந்து 7 மல்டிபிள் பண்ணால் அது வந்து பெர்ஃபெக்ட் கியூபாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு ட்ரிப்ளெட்ஸாக நம்ம பார்க்கணும் ஸோ இந்த செட் ஆஃப் இந்த செட்டில் வந்து ட்ரிப்ளெட்ஸில் வந்து ஒரு 7 கம்மியாக இருக்குது ஸோ இந்த நம்பரை வந்து 7 மல்டிபிள் பண்ணோம்னா இந்த 392 வந்து கியூப் ரூட்டாக மாறிடும் இது மாதிரி தான் நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது
இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும். அது எப்படி? சேம், இதே மாதிரியே தான். அதாவது இப்போ பாருங்களேன், இது ட்ரிப்ளட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு 7 7 மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ இந்த 7 7 49 இந்த நம்பரை 49 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து கியூப் ரூட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதாவது ஒன்று நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ட்ரிப்ளெட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். டிவைட் பண்ணணும்னா ட்ரிப்ளெட் இல்லாததை மட்டும் எடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இனி நம்ம எக்ஸசைஸ்க்கு போவோம். ஓகே, தேங்க்யூ.